விடுதலை வீரர் சையத் அகமதுல்லா காத்ரி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஹைதராபாத்தில் 1909 இதே நாளில் அவர் பிறந்தார். சாம்ஷுல்லா காத்ரி என்கிற புகழ்பெற்ற எழுத்தாளரின் குடும்பத்தில் பிறந்தவர் காத்ரி ஆவார். அதனால் இளம் பருவத்திலேயே அவருக்கு இலக்கியம் அறிமுகமானது. காத்ரி புகழ்பெற்ற நாளிதழான சால்டன்ட் என்கிற பத்திரிகையை தொடங்கியவர். இதை தவிர வேறு இரண்டு செய்தித்தாள்களுக்கும் அவர் எழுதி கொண்டிருந்தார். அந்த செய்தித்தாள்களின் பெயர்கள் பைசா அக்பர் என்பதும் தாரிக் வெளியீடுகள் என்பதும் ஆகும். ஒரு தேச கொள்கையை ஆதரித்து 1946 ஹைதராபாத்திலிருந்து எழுதிய முதல் எழுத்தாளர் என்கிற பெயரை காத்ரி பெற்றார். உருது செய்தி நாளேடான சால்டென்டில் அந்த கருத்தை அவர் எழுதினார். அரசியலில் அவர் ஈடுபட முடிவெடுத்தார். ஆந்திர பிரதேச மாநில சட்ட மேலவையில் அவர் உறுப்பினராக ஆனார். ஆந்திர பிரதேச மாநில ஹஜ் கமிட்டியின் தலைவராகவும் அவர் இருந்தார். வாழ்க்கை முழுவதும் முக்கியமான பல பொறுப்புகளை வகித்த அவர் பின்னாளில் கல்வித்துறையில் ஈடுபட விரும்பினார். லட்புட்டவ்லா கீழைத்தேய ஆராய்ச்சி நிறுவனத்தில் அவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவரது மாணவர்களது சிறப்பான வாழ்க்கைக்கு அவர் நிச்சயம் நல்லுதவி புரிந்திருப்பார். 1966 இந்திய அரசாங்கத்தால் அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டது. அந்த உயர்ந்த ஆன்மா 1985 அக்டோபர் மாதம் 5 இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. அந்த மாபெரும் தேச பக்தருக்கு நமது வணக்கங்கள். ட்ரைலோக்கியநாத் சக்கரவர்த்தி அவர்களுக்கு இன்று நினைவு நாள். இப்பொழுது பங்களாதேஷில் இருக்கிற மைமன்சிங் பகுதியில் 1889 பிறந்தவர் சக்கரவர்த்தி. 1906 அவருக்கு 7 இருக்கும்போது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். டாக்கா அனுசீலன் சமிதியில் அவர் உறுப்பினராக ஆனார். 1908 அவரது புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக அவர் முதன் முதலாக கைது செய்யப்பட்டார். இதன் விளைவாக கல்வியை அவர் முடிக்க முடியாமல் போய்விட்டது. 1914 கல்கத்தாவில் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டார். புரட்சிகர நடவடிக்கைகளில் பங்கு பெற்றமைக்காக இந்த கைது நிகழ்ந்தது. பாரிசால் வழக்கு தொடர்பாக அவர் அந்தமானுக்கு அனுப்பப்பட்டார். சிறைவாசம் முடிந்ததும் கல்கத்தாவிற்கு அவர் மீண்டும் திரும்பினார். தேசிய பள்ளி ஒன்றின் பொறுப்பை ஏற்று அவர் செயல்பட்டார். 1927 அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இம்முறை அவர் பர்மாவுக்கு அனுப்பப்பட்டார். அங்கே ஓராண்டு கழிந்தது. சிறையிலிருந்து விடுதலையானதும் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் படையில் அவர் சேர்ந்தார். 1929 நடந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் அவர் பங்கேற்றார். மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டு 1930 முதல் 1938 8 சிறைவாசம் அனுபவித்தார். சிறையிலிருந்து விடுதலையானதும் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றார். அதன் காரணமாக மீண்டும் அவர் 1942 கைது செய்யப்பட்டார். 1946 சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். கிழக்கு பாகிஸ்தான் உருவானதும் அவர் அங்கேயே அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். 1970 உடல்நிலை காரணமாக டெல்லிக்கு அவர் வந்தார். டெல்லியிலேயே 1970 ஆகஸ்ட் 9 அவரது உயிர் பிரிந்தது. அந்த தைரியமிக்க தியாகிக்கு நமது வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரர் கமலா பிரசாத் விஸ்வகர்ம் அவர்களையும் நினைவு கூறுவோம். உத்தரப்பிரதேசத்தின் ஹசங்கார் பகுதியை சேர்ந்தவர் அவர். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் அவர் கலந்து கொண்ட போது அவருக்கு 9. போலீசார் சுட்டதில் குண்டு காயங்களை அவர் பெற்றார். பின்னால் அவர் கைது செய்யப்பட்டு 6 கடுங்காவல் தண்டனை அனுபவித்தார். சிறையில் இருந்தபோது சிறை அதிகாரிகளின் சித்திரவதைகளை தாங்க முடியாமல் 1942 ஆகஸ்ட் 9 காலமானார். அப்பெருமகனுக்கு நமது வணக்கங்கள்.